யாராண்ட பேசணுமா? ஆமாண்ணா. உனக்கு நேரம் சரியில்லைன்னா சின்னவன் மாணிக்கவேல் ராயன்ட்ட பேசணும். உனக்கு நேரம் ரொம்ப சரியில்லைன்னா அவங்க அண்ணன் முத்துவேல் ராயன்ட்ட பேசணும். நீ பிறந்த நேரமே சரியில்லைன்னா அவங்க அண்ணன் காத்தவராயன்ட்ட பேசணும். மிரட்டுறாங்கண்ணா. மிரட்டுறது பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, போலீஸ்காரங்களை வச்சு மிரட்டுறாங்கண்ணா. எம்எல்ஏ பையன் வேற, ஒன்றுமே பண்ண முடியல. அண்ணா என்னன்னு வந்து பேசுனா ஒரே அசிங்கமாக போயிடுச்சுண்ணா. இன்னைக்கு நான் வேணா துரான் கிட்ட சொல்லி ஒரு நாலு பசங்க இட்டு போய் என்னன்னு கேக்கிட்டா. நாளைக்கு போயிட்டு எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்கிட்டு வா. காலேஜ் எலெக்ஷன் தாண்டா ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ரோட்டில் எங்கேயோ ஒரு நாள் போனமா கிடப்பேன், அங்கே தான் போய் முடியும். காலேஜ் எலெக்ஷனு, அதுக்கு தேவையான ரவுடிசம், அப்படியே ஒரு ஆளா பாமா வருது, அதுக்கு மேலே ஒரு தாதா இருப்பான், அதுக்கு மேலே ஒரு போலீஸ் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி இருப்பான், அதுக்கு மேலே ஒரு பணம் படைச்சவன் இருப்பான். அது ஒரு பெரிய சூழல்ரா. அந்த சூழலில் நம்ம சிக்கிக்கவே கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. அது நமக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஒழுங்காக காலேஜ் போய் வாபஸ் வாங்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. என்னண்ணா இவ்வளோ நாளாக எவ்வளோ ஆசையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறான், அவன் ஒன்னாட்டான் அவருக்கா. அடுத்த வாரம் தங்கச்சி பொண்ணு பார்க்க வரான், ரெண்டு பேரும் போய் அதுக்கான வேலையை பாருங்க. போங்க வாடா.